वेरी गुड मॉर्निंग स्टूडेंट्स, क्लास सिक्स साइंस सब्जेक्ट यूनिट थर्ड मैटर अराउंड अस। सो इन द हेडिंग पातोने उंगलुक्कु एन्ना तेरियुदु, नम्मला सुत्ति इरुक्कर एन्ना नडक्क पो नडक्कुदु अप्पडिंगरत नम्म इप्प पार्क्क पोरोम। सो इदुल एन्ना पडिक्क पोरोम अप्पडिंगरत ओरु ऑब्जेक्टिव्स मारि कोडुत्तिरुक्कांग। इदुल फर्स्ट नम्म पार्क्क पोरदु डिफाइन मैटर एंड डेवलप एन अंडरस्टैंडिंग ऑफ द पर्टिकुलेट नेचर ऑफ मैटर। सो ஒரு நேச்சர் ஆஃப் மேட்டர்னா என்னன்னு பார்க்க போறோம். சார்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சர்ட்டன் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ சர்ட்டன் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். இது எதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தேர் பார்ட்டிகல்ஸ். ஸோ சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸஸோட அரேஞ்ச் பார்ட்டிகல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போகிறோம். வேறு எது எதுக்கு டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம்னா, ப்யூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர், ஐடென்டிஃபை நீட்ஸ் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் மேட்டர்ஸ் மிக்சர்ஸ், சஜஸ்ட் அ சூட்டபிள் மெத்தட் ஃபார் செப்பரேட்டிங் கிவன் சாம்பிள்ஸ் ஆஃப் மிக்சர் அக்வர் அண்ட் அவேர்னஸ் ஆன் ஃபுட் அடல்ட்ரேஷன் அண்ட் இட்ஸ் ஹார்ம்ஃபுல் எஃபோர்ட். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேட்டர் அப்படின்னா என்ன. ஸோ மேட்டர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றி இருக்குது. த ஹேர் யூ ஆர் ப்ரீத்திங் இஸ் ஆல்சோ ஏ மேட்டர், நம்ம மூச்சு இழுக்கிறது விடுறதும் ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனி திங் தட் ஆஸ் மாஸ். ஸோ எதுக்கெல்லாம் மாஸ் இருக்கோ, அதாவது அண்ட் டேக்ஸ் அப் ஸ்பேஸ், எதுக்கெல்லாம் மாஸ் அண்ட் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு பேர் மேட்டர் சொல்கிறாங்க. மேட்டரை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, த்ரீ ஸ்டேட்ஸில் இருக்குது, சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். ஓகே, ஸோ இதுதான் அதோட த்ரீ ஸ்டேட்ஸ். ஸோ வாட் இஸ் மேட்டர் மேட் ஆஃப், மேட்டர் அப்படின்னா என்ன, அதில் என்ன இருக்குது. ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், ஆட்டம்ஸ் தான் அதில் இருக்குது. ஸோ ஆட்டம்ஸ்னால் என்ன, ஆட்டம்ஸ் ஆர் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர், அதாவது நம்ம சொல்கிற அந்த மேட்டருன்றதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறது தான் ஆட்டம்ஸ். அது எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். தே ஆர் ஸோ ஸ்மால் தட் யூ கேன் நாட் பி சீன் த வித் யுவர் ஐஸ் ஈவன் வித் எ ஸ்டாண்டர்ட் மைக்ரோஸ்கோப். உங்களால் அது எவ்வளோ சின்னதுன்னா உங்களால் கண்ணால் கூட பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பால் கூட பார்க்க முடியாது. A standard sheet of paper is about millions atom thick. ஒரு ஸ்டாண்ட் ஒரு பேப்பருக்கே திக்கு எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் திக் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால தான் அது திக் இருக்கு. சயின்ஸ் ஹாஸ் கம் அப் வித் த டெக்னாலஜி டு ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அதுதான் சீம். அதாவது வெறும் கண்ணில் உங்களால் அந்த ஆட்டம்ஸை பார்க்க முடியாது, அப்புறம் ஸ்டாண்டர்ட் மைக்ரோஸ்கோப்லேயும் பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ஆட்டம்ஸை ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு ஒரு மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். விச் யூசஸ் எலக்ட்ரிசிட்டி டு மேப் ஆட்டம், தேர் இஸ் மோர் அபவுட் ஆட்டம் இன் த லேட்டர். நிறைய ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஃபஸ்ட் லெட்ஸ் லேர்ன் அபவுட் த த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஃபஸ்ட் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது மூணு ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் என்னென்னா, சாலிட், லிக்விட், கேஸ். சிலிக்கான் ஆட்டம்ஸ் பாருங்கள், எந்த ஆட்டம் சிலிக்கான் ஆட்டம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் வி ஆர் எப்படி பார்க்க போகிறோம், அந்த சிலிக்கான் ஆட்டம்ஸ்னால் யூஸிங் ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப்பி, ஸ்கேனிங் டெலனிங் மைக்ரோஸ்கோப்பி. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சுகர் இருக்கா, ஸோ அந்த சுகர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் எடுத்துகிட்டு ஒரு வாட்டர் ஃபுல்லாக கலக்கு போடுறீங்க. அது என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ஸ்டர் பண்ணி விடுறீங்க, அதாவது கலக்கி விடுறீங்க. கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆகும், டிசால்வ் ஆகிடும், வாட்டரும் தண்ணியும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிக்கும். அது எதனாலன்னு பாருங்கள். லைக் எனி திங் எல்ஸ் எ சுகர் கிறிஸ்டல் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ், அதுதான் இந்த சுகர் கிறிஸ்டலும் மாலிகுல்ஸால் ஆனது. அதனால தான் சீக்கிரமாக அதோட மாலிகுல்ஸ் என்ன ஆகுனா, சீக்கிரமாக வென் சுகர் டிசால்வ் இன் வாட்டர், தண்ணிக்குள்ளே அது கரையும் போது
sugar crystal அதாவது இந்த சுகரோட கிறிஸ்டல் என்ன ஆகும்னா பிரேக் ஆகி அந்த மாலிகுல்ஸ் ஆஃப் த சுகர் என்ன பண்ணுமா கெட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த வாட்டர். உடனே அது என்ன ஆகும், அந்த சுகரில் இருக்க மாலிகூல்ஸ் வந்து தண்ணியோட ரியாக்ட் ஆகி பிரேக் ஆகி தண்ணி கூட சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடுவோம். அதனால தான் நம்ம தண்ணி குடிக்கும்போது, சுகர் தண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்குது. த சுகர் மாலிகூல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், தட் இஸ் வை வி ஆர் நாட் ஏபிள் டு சீன் தெம். சுகரோட மாலிகூல்ஸே நம்மளால் பார்க்க முடியாது. பாருங்கள் இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், இதுதான் சுகரோட மாலிகூல்ஸ், இதை நம்மளால் பார்க்க முடியாது. த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனி மேட்டர் வில் ஹாவ் மெனி மில்லியன் மைக்ரோஸ்கோப். அதாவது சின்ன ஒரு சுகர் இதுக்கே எவ்வளோ இது இருக்குது பாருங்கள், 1 மில்லியன் ஈக்குவல் டு இவ்வளோ மில்லியன் அதோட மாலிகூல்ஸ் இருக்கும் சரிங்களா. அதனால் நம்ம பார்க்க முடியாது. சும்மா இந்த மாலிகூல்ஸ்லாம் எப்படி யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஸோ நம்ம என்னென்ன மேட்டர்னு சொல்லி பார்க்க போகிறோம்னா லிக்விட், சாலிட், கேஸ். ஸோ அதோட ஃபிசிக்கல் நேச்சர்னால் என்னென்னு பாருங்கள், த மேட்டர் ஆக்குப்பை ஸ்பேஸ் அண்ட் இஸ் மாஸ். இது தான் நம்ம பார்த்தோம் மேட்டர்னா என்ன, பட் வாட் இட்ஸ் இஸ் நேச்சர் அப்படின்னா இதோட நேச்சர்னால் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஏன்ஷியன் ஃபிலோசஃபர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பவுண்டர்ட் over such a question in India, in philosopher named Canada, and in Greece, a philosopher named Decrotes came to somewhat is a similar idea. So, நிறைய philosopher வந்து ஒரு அளவுக்கு similar idea கொடுத்துட்டு வந்தாங்க. Imagine, you have a piece of thread. So, உங்ககிட்ட வந்து ஒரு piece of threadனா ஒரு சின்ன நூல் எடுத்துக்கோங்க. You cut it into two with the same pieces. ரெண்டு த்ரெட்டை வந்து ஈக்குவல் பீஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் அகெயின் ஒன் ஆஃப் த பீஸ், திருப்பியும் ரெண்டு பீஸ் இருக்குல்ல அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, அது திருப்பி ரெண்டாக்குங்க. ஸோ ரிப்பீட் இந்த அபோவ் ப்ராசஸ் ஃபார் மெனி டைம்ஸ். எவ்வளோ நீங்கள் எடுத்து 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 கட் பண்ணி போட்டால் தட் சம் பாயிண்ட் த பீஸ் ஆஃப் த த்ரெட் வில் பி ஸ்மால் டு சி. அதுக்கப்புறம் என்ன ஆகும், கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிடும். ஆர் வி மே நாட் ஹாவ் எ ஷார்ப் என்எஃப் knife to cut the further. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பீஸை நம்ம கட் பண்ண நம்மக்கிட்ட நைஃப் கிடையாது. பட் திஸ் இஸ் அன் இமேஜினரி தாட் எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் இது வந்து ஒரு இமேஜினரி தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். தேஃபோர் தீஸ் ஆர் நாட் பாசிபிள் ப்ராக்டிக்கலி. ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ண முடியாது. இமேஜின் இஃப் யூ கேன் கட் அஸ் ஃபைன் ஆஸ் பாசிபிள், தே ஆர் ஏபிள் டு சீ ஈவன் வெரி small things. Can we cut the rope into two without any end? So, Canada and Demosthenes said, no, we cannot go on endlessly. There will be a point that which or be not be, we will not be able to cut the thread further. This is the point when we will reach the molecules and atoms. ஸோ அதுக்கு வந்து ஒரு எண்டு இருக்கும். நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணிகிட்டே போனால் எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் கட் பண்ண முடியும் அதுக்கு ஒரு எண்டு இருக்கும். ஸோ அதுதான் அந்த பாயிண்ட், அது ஒரு ரீச் ஆகிற பாயிண்ட் பேர் தான் மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வி வில் ரீட் மோர் அபவுட் த மாலிகூல்ஸ் இந்த லெசன்ஸில். இதுக்கப்புறமும் உங்களுக்கு மாலிகூல்ஸ் ஆட்டம் பற்றி நிறைய நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். இந்த மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் குட்டி குட்டியாக இருக்கிறதுல அந்த மேட்டர் அந்த அதுக்கு பேர் தான் மாலிகூல் சொல்லுவாங்க. ஸோ கோல்டு இஸ் மேடப் ஆஃப் ஏ டைனி கோல்டு பார்ட்டிகல்ஸ். இப்போ கோல்டுனா தங்கம் வந்து தங்க துகள்களால் இருக்கும். குட்டி குட்டியாக டைனி பார்ட்டிகல்ஸில் வந்து கோல்டு இருக்கும் சரியா. ஸோ இந்த இது பாருங்கள், வாட்டர் இஸ் மேடப் ஆஃப் டைனி வாட்டர் பார்ட்டிகல்ஸ். அதே மாதிரி தண்ணிக்கும் ஒரு வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். டைனி வாட்டர் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஆல் மேட்டர் ஆர் கால்ட் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். ஸோ இதுதான் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எதுலலாம் இருக்கோ அதுக்கு பேர் தான் ஆட்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ட்டிகல்ஸ் இந்த மேட்டர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருக்கும். கேன் நாட் பி சீன் வித் ஈவன் வித் அ பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப்பால் நம்மளால் கண்டிப்பாக அதை பார்க்கவே முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரையும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்டர் அப்படின்னா என்னென்னு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.